ஹலோ காய்ஸ், இன்னைக்கு வந்து அண்ணாவோட மேரேஜ் டே ரிசப்ஷன் நான் போட்டிருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். இது ஒரு டைம் வந்து ஒரு 12:30 இல்லை 1:00 இருக்கும். ஸோ அப்போ வந்து நைட் வந்து ஒரு சடங்கு பண்ணணும்னு சொல்லிட்டு தெலுங்குல இந்த மாதிரி வீட்டு சைடில் வந்து எங்கள் அத்தைங்க வந்து பானை தூக்குறாங்க, ஓகேங்களா? என்னோட சின்ன அத்தை வந்து தூக்குறாங்க, அண்ட் அவங்க வீட்டிலேருந்து அவங்களோட அத்தை பொண்ணோட அத்தை தூக்குறாங்க. ஸோ வந்துட்டு இந்த ரிச்சுவல் வந்து நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 1:00 கிட்ட நடந்துச்சு, ஓகேங்களா? லைக் 12:30, 1:00 இது மார்னிங்கும் பண்ணலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பானையில் வந்து அதிரசம் எல்லாமே இருக்கும், ஓகேங்களா? அண்ட் வந்துட்டு நைட் வந்து எல்லாமே வந்து பூவெல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. நைட் எங்களோட வீட்டில் வந்துட்டு கல்யாண புடவை இருக்குல்ல, அது கூரை புடவைலாம் கிடையாது, அதில் வந்து லெமனும் தண்ணியில் லெமனும் மஞ்சத்தூளும் வந்து லைக் கேர்ள்ஸ் போட்டு அந்த கல்யாணவங்க போட்டு அந்த துணி இருக்குல்ல, சட்டை பேண்ட்டு லைக் சட்டை வேஷ்டி புடவை எல்லாத்தையும் நினச்சி இதை காய வச்சு எல்லோ கலரில் கட்டுவாங்க. ஸோ அதான் தெலுங்குக்காரங்க எல்லோ கலரில் கட்டுவாங்க. ஸோ என்னோடய ட்ரெஸ் இதுதான். இது காலையில் வந்துட்டு லைக் பையனை வந்து அழைக்கணும்ல, காசிக்கு போகிறாங்க அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த ரிச்சுவல் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ வந்துட்டு ரொம்பவே நல்லா போச்சு. சீரியஸாக இந்த ரிச்சுவல் முடித்தோடனே தான் நமக்கு கல்யாணம், ஓகேங்களா? அண்ட் வந்து கல்யாணத்துக்கு நிறைய வேலை இருக்கும், அதுக்கு வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கணும். நான் அதை பண்ணவே இல்லை. நான் வந்து முடிகிற வரைக்கும் கொஞ்சம் ஷாப்பிங்லாம் இருந்துச்சுன்னு போயிட்டு இருந்தேன், கொஞ்சம் சுத்தவே கூடாது போல இருக்கு. ஒரு 1 weekக்கு ரெஸ்ட் எடுத்தால் நம்மளால ஒரு 3 நாள் வந்து அவ்வளோ ப்ரொடக்டிவாக பண்ண முடியும். ஸோ ரொம்பவே ரெஸ்ட்டு தேவை, அண்ட் நல்லாவே தண்ணி குடிக்கணும், ஓகேங்களா? ஸோ வந்து காலில் நல்லங்க வைப்பாங்க, லைக் அதான் ஏதோ பாத பூஜைலாம் பண்ணுவாங்களா, ஸோ லைக் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு ப்ராப்பராகலாம் தெரியாது, பிகாஸ் எனக்கு அங்கே கொஞ்சம் நிறைய வேலை இருந்துச்சு. ஸோ இந்த ரிச்சுவல் முடிஞ்சோடனே மாப்பிள்ளையை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணுறது தான் வேலை. அண்ட் வந்து இதில் குடலாம் பிடிப்பாங்க, ஸோ பார்க்கவே ஒரு மாதிரி ஃபன்னாக தான் இருக்கும். அண்ட் வந்து இது அழகாக அந்த ஐயர் வந்து ரொம்ப அழகாக வந்து பேசிகிட்டு இருந்தார், லைக் கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படி இப்படி, இது பையன் வந்து வீட்டுக்கு வரணும் சீக்கிரமாக, அந்த மாதிரிலாம் அதை சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் வந்து குடலாம் விரிச்சாச்சு, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து மாப்பிள்ளையை உள்ளே கூட்டிகிட்டு போகிற டைம் வந்துருச்சு. அண்ட் வந்து மாப்பிள்ளை இப்போ உள்ளே போனோம், நமக்கு கல்யாணம் இருக்குது, ஓகேங்களா? அண்ட் வந்து காலையில் வந்து டிஃபன் இட்லி அண்ட் பூரி அதெல்லாம் போட்டாங்க. ஸோ எனக்கு சாப்பிட்லன்னா தலை சுற்றிடும். மார்னிங் டீ கூட குடிக்கல, அதுவே ஒரு பக்கம் என்னடா டீ இல்லையே காஃபி தான் இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். பட் பரவாயில்ல, காஃபி கிடச்சதே பெரிய விஷயம். ஸோ மண்டபம் எல்லாமே ரெடியாக இருக்குது. என்னோடய காஸ்டியூம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு க்ரீன் கலரில் ஒரு தாவணி போட்டிருந்தேன். இது எல்லாத்தோட வீடியோவும் நான் அட்டாச் பண்ணுறேன், என் தங்கச்சியும் டார்க் க்ரீன் நான் லைட் க்ரீன். நான் இது வந்து தனியாக கெட் ரெடி வித் மீ பண்ணி போடுறேன், நல்லா இருந்துச்சு சீரியஸாக இந்த க்ரீன் ஆஃப் சாரி. ஸோ வந்துட்டு மாப்பிள்ள உள்ளே வந்தாச்சு, ஓகேங்களா? நானுமே வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக கிளம்பியிருந்தேன், ரொம்ப கிராண்டெல்லாம் கிளம்புறேன், லைக் மேக்கப்லாம் அந்தளவுக்கு இல்லை. ஸோ நல்லா வடை பூரி இட்லிலாம் சாப்பிட்டுட்டாச்சு. அண்ணாவோட மேரேஜ் முடிச்சுட்டு தான் நான் சாப்பிடவே போனேன், அதை நான் ஃபஸ்ட்டே இன்க்ளூட் பண்ணிட்டேன், ஓகேங்களா? அண்ணா மேரேஜ் வந்துட்டு லைக் எங்களதில் வந்துட்டு எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்களா, நடுவில் வந்து இந்த மாதிரி வேஷ்டியாக பிடிப்பாங்க. வேஷ்டி பிடிச்சிட்டு கால் வந்து லைக் கட்டவரில் ஏதோ லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு கால் வச்சு கால் மதிச்சுட்டு தாலி கட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு தெரியாது, ப்ராப்பராக எனக்கு தெரியாது, ஓகேங்களா? நான் வந்து பின்னாடி விளக்கு பிடிச்சிட்டு இருந்தேன், நான் நாத்தனாருனால நான் விளக்கு பிடிக்கணும். நான் விளக்கு பிடிச்சிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா வந்துட்டு அந்த பூ வந்து என்னோடய ஃபுல் ஃபேஸையும் மறைச்சிருச்சு. எனக்கு ஒரு கஸ்டம் ஃபிட்ஸ், பட் இட்ஸ் ஓகே. பட் வந்துட்டு நார்மல் வீடியோவில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து அவங்கவுங்க ஃபோனில் எடுத்த வீடியோ மட்டும்தான். ஸோ இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. அண்டு வந்து தாலி கட்டும் போது வந்து லைக் நேரமும் முடியக்கூடாது, கடகடன் நல்ல நேரத்துக்குள்ளே கட்டியாச்சு. லைக் லேட் ஆகிடுமோன்னு பயந்துட்டு இருந்தோம், பட் லேட் ஆகலை. அது வரைக்கும் நிறைய சாஸ்திர சம்பிரதாயங்கள் அது எல்லாமே நடக்கும். ஐயோ வளர்றேனே. அண்ட் வந்து நீங்கள் இப்போ கல்யாணம் அப்படின்னா நீங்கள் ரொம்ப படப்படப்பாக இருப்பீங்க, பையனுக்குமே டென்ஷன் இருக்கும் பொண்ணுக்குமே டென்ஷன் இருக்கும். நான் கண் கூட எங்கள் அண்ணனை நான் பார்த்தேன், ஈவன் நான் எங்கள் அண்ணியுமே செம்ம நர்வஸாக இருக்கிறத பார்த்தேன். ரொம்ப சில்லாலாம் இருக்க முடியாதுல்ல. ஸோ வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிக்காதீங்க, ரொம்ப கூலாக இருங்க, நல்லா தண்ணி குடிங்க. பிகாஸ் உங்களுக்கு செம்ம டீஹைட்ரேட் ஆகும், நீங்கள் மேடையிலலாம் நிற்கிறீங்க ரிசப்ஷனுக்கு அப்படின்னா. ஸோ வந்து இது ஒரு சின்ன டிப். அண்ட் வந்துட்டு எல்லாத்தையும் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பேக் பேக்கிங்லேருந்து எல்லாமே. 1 week பிஃபோர் கல்யாணம் மாப்பிள்ள போனால் ரொம்பவே ரெஸ்ட் எடுக்கணும், பிகாஸ் நானே ரெஸ்ட் எடுக்காமல் போனதுக்கு செம வேலை, எனக்கு ரொம்ப கை கால் வலியாக இருந்துச்சு. பட் ஒரு வழியாக வந்து கல்யாணம் வந்து ரொம்ப சிறப்பாக முடிஞ்சிருச்சு, அதுவே ஒரு செம்ம ஹாப்பினஸ் தான். லைக் இங்கே வீட்டுக்கு வந்து ஒரு அண்ணி வராங்க அப்படி சொல்லிட்டு, இவங்க பேருமே நல்லா இருந்துச்சு. லைக் அண்ணா வந்து டால், இவங்க வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தாங்க. ஸோ வந்து நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு.
அண்ட் இவங்க ஜடெல்லாம் ரொம்பவே அழகாக தச்சுருந்தாங்க. அண்ட் இவங்களோட ரிசப்ஷனுக்கு ஒரு ஜடை தச்சுருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு பின்னாடி பார்க்குறதுக்கு. ஸோ வந்து நம்ம அதை கேட்டு வைக்கணும், எங்கே என்ன வாங்கினீங்க, ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டு வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இங்கே வந்துட்டு இந்த மோதிரம் போட்டு விளையாடுறது அதெல்லாம் இருக்கும்ல, லைக் தேங்காய்லாம் கொடுப்பாங்கல்ல, ஸோ அது எல்லாமே நடந்துச்சு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் தான் நான் கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஈவன் வந்து எனக்கு இதில் வந்து மேரேஜ் மட்டும்தான் கவர் பண்ண முடிஞ்சிச்சு, வீட்டுக்கு போய் இந்த ஆரத்தி எடுத்து அதெல்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு அடுத்த விலாகில் காட்டுறேன். ஈவன் நான் ரிசப்ஷன் விலாகுமே போட்டிருக்கேன், மறக்காமல் நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள். அண்ட் வந்து ப்ரீ ப்ரிப்பரேஷன் விலாகுமே லைக் கல்யாண மண்டபம் போகிற வரைக்கும் என்னென்ன நினச்சின்னு ஒரு ரெண்டு நாளைக்கு போட்டிருக்கேன், அதுவுமே நீங்கள் டைம் இருந்தால் பாருங்கள். நான் லென்ஸ் போடலான்னு இருந்தேன், கடைசி நேரத்தில் போட முடியல, பட் ரொம்ப கவலைப்பட்டேன், ஐயோ லென்ஸ் போட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்ணாடியோட சுற்றிட்டு இருந்தேன். பட் மேடையில் இருக்கும் போது கொஞ்சம் கண்ணாடி போட்டிருந்தேன், எனக்கே கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு, ஐயோ கண்ணாடி அவுத்துருக்கலாமேனு. பட் என்ன பண்ணுறது, கண்ணாடியெல்லாம் கண்ணு தெரியாது, பட் நான் லென்ஸ் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். பட் பண்ணலாமா இல்லையான்னு எனக்கும் இப்போ வரைக்கும் தெரியல. அண்ட் நான் ஆத்தனாரில் என்னை வச்சு கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சேர் வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, ஒரு சின்ன ஸ்டூலில், பட் என் ட்ரெஸ்ஸு ரொம்ப பெருசு, எனக்கு அதை வந்து இப்படி அடக்கி வைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இது வந்து எப்படின்னா அந்த மாப்பிள்ளை கேட்குறது, அண்ணாவோட குழந்தைய வந்து எனக்கு கேட்குறது அப்படின்னு ஒரு ரிச்சுவல். நாத்தனார்னா அந்த குழந்தையோட அத்தை இல்லை, ஸோ அத்தை வந்து முறை. ஸோ வந்துட்டு அதுக்காக இந்த ரிச்சுவல் பண்ணாங்க, எனக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. நான் இந்த மாதிரி பார்த்துருக்கேன், பட் இது ரொம்ப ஒரு மாதிரி நானே வந்து சிரிச்சிட்டு இருந்தேன், எனக்கு இது நடக்கும் தெரியவே தெரியாதுல்ல. ஸோ ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு சீரியஸாக. ஸோ அந்த ரிங் வந்து போட்டு விளையாடுறதுல ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா போடவே இல்லை, ரிங்கு போடவே இல்லை, ரெண்டு பேருமே வந்து எடுக்க போயிட்டாங்க. செகண்ட் டைம் வந்து அண்ணி எடுத்தாங்க, தேர்ட் டைம் வந்து அண்ணா எடுத்தாங்க. ஸோ ஈக்குவலாக ஜெயிச்சிருக்காங்க, அது வந்து ஒரு மாதிரி ஸ்வீட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த அந்த ஐயர் பேசினது எல்லாமே. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி விளையாட்டாக ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு, சீரியஸ்லி ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நான் வீட்டுக்கு வந்தாச்சு, அதை நான் நெக்ஸ்ட் விலாகில் கண்டினியூ பண்ணுறேன், பிகாஸ் வந்து இதுக்கு மேலே விலாக் இழுக்க நான் விரும்பலை. ஸோ அண்ணியும் அண்ணாவும் ரிசீவ் பண்ணுறதுக்காக முதல்ல நாங்கள் போயாச்சு, அவங்க கோவிலுக்கு போயிட்டு வரலன்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதை வந்து நான் நெக்ஸ்ட் விலாகில் கண்டினியூ பண்ணுறேன். பாய்.